ஹே ஹேகஸ் இன்னைக்கு ஐபிபிஎஸ் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்றது அதில் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்க வந்து ப்ரிலம்ஸ் க்ளியர் பண்ணிட்டீங்க மெயின் கிளியர் பண்ணிட்டீங்க அண்ட் இப்போ இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ப்ளிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதோட ஒரு டென் டைம்ஸ் எஃபோர்ட் ஜாஸ்தியாக இன்டர்வியூக்கு போடணும் இன்டர்வியூ தானே ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடணும் அப்படி கிடையாது அதில் நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது கண்டிப்பாக இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்வியூ டேட்டுக்கு முன்னாடி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் பேரன்ட்ஸோட இல்லை யாருனே தெரியாத மேபி ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் அந்த மாதிரி அவங்கள திடீர்னு கால் பண்ண சொல்லி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நிறைய தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணி அட்டென்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் அட்டன்ட் பண்ணும்போது அந்த நர்வஸ்னஸ் ஃபியரோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது இப்படி தான் நான் பண்ணேன் நானும் உங்களே மாதிரி தான் ஸ்க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு பேங்கராக இருக்கேன் அண்டு என் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா இன்டர்வியூ ரூம் நீங்கள் நீங்க என்டர் ஆகும்போது ஐ கமெண்ட் சார் அப்படின்னு கேளுங்க எஸ் கமெண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க உள்ளார போகணும் அண்ட் நீங்க வந்து ஹாவிய சீட்டுன்னு அந்த பேனல் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் உட்காரணும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க அதுல வந்து ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா மீதி நாளும் ஜென்ட்ஸ் அப்படின்னா குட் மார்னிங் சர்ஸ் அண்ட் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லணும் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணணும் அண்ட் அதில் இருக்கிற ஒரு பேனல் மெம்பர் வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் சொல்கிற எல்லா ஆன்சர்ஸையும் அஞ்சு பேரையும் பார்த்து பார்த்து தான் சொல்லணுமே தவிர ஒருத்தங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அஞ்சு பேர்த்துக்கிட்டேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஃபோக்கஸ் வந்து அந்த கொஷின் கேட்டவங்கக்கிட்டேயும் நீங்கள் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஜாஸ்தியாக அவங்கள ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்டு ஷா செல்ஃப் இன்ட்ரட்ஷனே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது இருக்குது அதை நான் நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு நானே ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் பிலிம்ஸ் மெயின்ஸு எல்லாமே ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் பட் இன்டர்வியூக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்து ஆன்லைனில் வந்து குர்மீத் சேத்தின்னு ஒரு சார் இருக்காரு அவர் வந்து கேட்டு கேட்டு அந்த எக்ஸாம்ஸ்கெல்லாம் வந்து அண்ட் இன்னும் நிறைய பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ்கெல்லாம் வந்து அவர் மாக் இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுற ஒரு ஒரு கோச்சு ஸோ அவர் வந்து எனக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா ஹெல்ப் பண்ணாரு இது இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஹெல்ப் பண்ணாரு விச் வாஸ் சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு கிராக் மை இன்டர்வியூ இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இப்படி தான் இருக்கணுன்றதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் எக்ஸ்க்ளூசிவாக தனியாக நான் அது ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கேட்குற கேள்விகள்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியல அப்படின்னா சாரி சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ஆன்சர்னு சொல்லணும் அதுவும் அதே இல்லாமல் அதுவும் இல்லாமல் சொன்ன உடனே எனக்கு தெரியாது அப்படி சொல்லாதீங்க ஒரு டூ செகண்ட்ஸ் நீங்க டைம் எடுத்துக்கோங்க அதுக்கும் அவங்க பெர்மிஷன் நீங்க கேட்கணும் குட் யூ பிளீஸ் கிவ் மீ டூ மினிட்ஸ் டைம் சார் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க தெரியலனாலும் நீங்க வந்து சாரி சார் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் த ஆன்சர் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு என்சைக்ளோபீடியாவை தேடல அது நல்லா மனசுல வச்சுக்கோங்க நீங்க உங்களை எவ்வளோ அழகா பிரசென்ட் பண்ணிக்கிறீங்க லட்சம் பேர் இன்டர்வியூ அட்டன்ட் பண்றோம் அதுல நீங்க எப்படி தனியா ஸ்டாண்ட் அவுட் பண்றீங்க அப்படிதான் அப்படிதான் அவங்க பாப்பாங்க உங்களை நீங்க நல்லா பிரசென்ட் பண்ணிக்கணும் தெரியலனாலும் தெரியலன்னு தாராளமாக சொல்லலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அண்ட் ஆல்சோ நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க அண்ட் இந்த இன்டர்வியூக்கு ஆன பிரிப்பரேஷன் வந்து நீங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளோட கோடிக்கணக்கான பேர் இன்னும் இருக்காங்க அண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களே மாதிரி உங்களே மாதிரி ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் தான் எவ்வளவோ பேர் இப்ப வந்து ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க அதில் நானும் ஒன்னு நானும் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்க உங்களுக்கு செல்ஃப் டவுட் எப்பயுமே இருக்கக்கூடாது நம்ம மொதல் பிளேஸ்ல அந்த லட்சத்துல இருபது லட்சம் பேர்ல மொதோ பிளேஸ்ல இருக்கவும் நம்மளே மாதிரி ஒரு மனுஷன் தான் ஏலியன் கிடையாது அந்த மொதோ பிளேஸ்ல இருக்கிறாள் ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு அந்த கேள்வியை உங்களை நீங்களே திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாம் படிங்க அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூ உங்க லைஃப் சேஞ்ச் பண்ண போது ஸோ அத மனசுல வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல செல்ஃப் இன்ட்ரட்ஷன் பத்தி நம்ம பார்க்கலாம் இது உங்க கதமபி பாய் ஃப்ரெண்ட்ஸ்